ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு இந்த காலை வேளை ஒவ்வொருவரையும் இந்த இணையத்தளமாய் பார்த்து உங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் ஆராதிக்க கர்த்தர் தந்திருக்கிற கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே, ஹல்லேலூயா. ஆமே, அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள், உங்கள் துக்க முகம் சந்தோஷமே மாறும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க, வாழ்க்கையின் பாதையில் கடந்து போகிற எல்லா பாதையும் அப்போ உங்க கூட தாங்க இருக்கிறாரு. அன்றைக்கி நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், என் குடும்பத்தை இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, என் கணவன் எப்படி இருக்கிறாரு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களேன்னு அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து 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 அப்படியே சோர்ந்து துக்கத்திலேயே நம்ம வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கத்துடைய பிள்ளை இருக்க நாம எல்லா நேரமும் ஸ்தோத்தரிக்கணும், எல்லா நேரமும் ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும். நீங்கள் திரும்பி பார்க்கணும், அவர் நடத்தி வந்த பாதைகள்லாம் திரும்பி பார்க்கணுங்க. எவ்வளோ அற்புதமாய் கத்து, இதை விட மோசமான சூழ்நிலைகள், எத்தனையோ பெரிய மலைகளை, பள்ளத்தாக்குகளை, எத்தனையோ ஆழ்களை கடந்து வருவதற்கு கத்தவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அப்போ தன்னந்தனி அவங்களை விட்டுட்டாரா சொல்லுங்க. ஆமாம், அந்த தெய்வம் தாங்க இந்த பாதை கூட இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குங்களா? உங்கள் உள்ளமே சொல்லுது, ஏன் இவ்வளோ ஜோம் பண்ணி எனக்கு நடக்கலை, இவ்வளோ நான் ஆண்டு சமத்தை தேடி தேடி என் வாழ்க்கையிலே இப்படியே பிரச்சனை பிரச்சனை இப்படியே வாழ்க்கைக்கு நினைக்கிறீங்களா? ஆண்டு உங்களை நேசிக்கிறாருங்க. நீதிமன்ற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கத்தாவை எல்லாவற்றில் நின்றும் விடுவிக்கார், வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று செய்யுங்க, எல்லா நேரமும் அப்பா ஸ்தோத்தரித்து பழகுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யோபு பாருங்கள், அவன் ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் பாருங்கள், அவன் இழந்ததுதான் கத்தை ரெட்டி பார்க்குறதாம. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தரை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. புலம்பல் பாடுவதற்கு விட்டுட்டு அப்போ ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட இன்றைக்கி இந்த காலைவேளில் துதித்து பாடி அப்பா மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் சேர்ந்து உற்சாக உள்ளத்தோடு சரிங்களே, ரொம்ப நல்லா இருக்கிறீங்களே, சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. எப்படி பாடுவேனா இன் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா இன் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நல்ல கை தட்டி பாடலாம்மா, நல்ல ஆவி நிறைந்து. ஹல்லேலூயா. முழு வெள்ளத்தோட ஆண்டவர் ஆராதிக்கலாமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், நன்றி நிறைந்த உள்ள நமக்கு இருக்குமானா நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாருங்க. ஹல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலை அல்ல, முன்னாடி நடத்தி வந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்த பழகுங்க. ஆமே, ஹல்லேலூயா. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கும் தெய்வா, திறந்த வாசல் என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. நம்புகிற பிள்ளைங்க ஆண்டவர் ஆராதிங்க, வாசல் அடைச்சு நினைக்கிறீங்களா? ஒரு வழி அடைக்கப்பட்டாலும் நமக்காக புதிய வழியை திறக்க அப்பா உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. சேர்ந்து பாடல கைகளை தட்டி. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடைந்து போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலையின் வாழ்க்கையில், திறந்த வாசலையின் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரலோ, அடைக்காத ஆண்டவரலோ. எப்படி பாடுவேனா
இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா, இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கு நெருக்கப்பட்டு ஒடுங்கி நாங்கள் போவதில்லை ராஜா, அப்பாவின் மார்பிலே சாய்ந்தென்றும் எப்போதும் பாடிடுவோம் ஆண்டவரே. நெருக்க வராது சொன்னதை வச்சனமே நெருக்க வரும், ஆனால் ஒருபோது அதை ஒடுங்க விடுவது கிடையாது. அப்பா அவங்க கூட இருக்கிறார், இந்த நெருக்கத்தை மற்றும் விசாலத்தை கொடுக்க அப்பா போதுமானவராக இருக்கிறார். சொந்து போகாதீங்க, ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுது அப்படி பிள்ளைக்கு நீதி நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கினால் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கினால் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போது பாடிடுவே, எப்போது பாடிடுவே, எப்படி பாடுவேனா, இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா, இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதைகளில் அப்பா கண்ணிமணி போல காத்திட்டாரே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தாரே. யார் இல்லைன்னு சொல்ல முடியும், ஆளுநரையும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. நல்ல கைதட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். புலபல் வேண்டாம், தேவச்சனமே அப்பா ரொம்ப நல்லவர், அழைத்தர் உண்மை உள்ளவர், கரம்பிடித்தவர், கரை சேர்க்கவரையும் கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதாகால நம்முடைய தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடுகளவும் கூரை வைக்காமலே, கடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ, எப்படி பாடுவேனா, இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா, இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், எப்படி பாடுவேனா, இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா, இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். நல்ல கைவிட்டு ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? எத்தனை அனுபவிச்சு இந்த வரிகளை பாடினீங்க. கடந்து வந்த பாதைகளில் கண்ணின் மணி போல் அப்புறமே காத்திட்டாரே, கடுகளவும் குறை வைக்காமலே நம்மை அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்தாரே. யோசித்து பாருங்க, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களை அப்பா கிரியை செஞ்சிருக்கிறாரே இல்லையா. நம்முடைய செபங்களுக்கும் அதிகமாய் கர்த்தருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். யாருமே இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. தேவச்சனமே அவள் அற்புதமாய் அவருடைய கிருபை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறாரே.
ஒரு வழி அடைச்சானோ, ஐயோ இந்த பிசினஸ் அடைஞ்சிருச்சு நினைச்சா இன்னொரு பக்கம் வாசல திறக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்த்து அந்த சோர்ஸ் நமக்கு அடைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு வாசல திறக்கிறார். அதாங்க ஆண்டவர் செயல். நான் அடிக்கடி அவர் அவரை அடைச்சார்னா சம்டைம்ஸ் ஆண்டவர் இதை விட ஒரு மேலான ஒரு வாசல திறக்க போறான்னு அர்த்தம். அன்னைக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் ஆண்டவர் இதை அடைச்சு நினைக்கிறோம். அவர் கூட்ட கலைக்கிறதுக்கு காரணம் அதுதான், தன் பிள்ளைகளை உயிர் உன்னதத்தை நோக்கி உயர பறக்க வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய ஆசை. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, அடைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கேன் நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா உங்களை பார்த்து சொல்றேன், இவ்வளோ பாடுகளிலும் இவ்வளோ நெருக்கத்திலும் அவமானத்திலும் அவர் தான் என் வாழ்க்கை, அவர் தான் என் ஜீவன், அவர் தான் பேரன். அவரையே நம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க, உங்களை கத்திர எப்படிமா கைவிடுவாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ அவரை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறபடினால திறந்த வாசல்களுக்கு போதாய் கத்திர வைத்திருக்கிறார். அது ஒருவன் அடைக்க மாட்டான், அது ஒருவர் அடைக்க முடியாது. நம்புற பிள்ளைங்க கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த காலை வேலையில் இருக்கிறது ஆண்டவரே நீ ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பான்னு சொல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி அப்பா, என் குடும்பத்தை நீ பாராட்ட தயவுகளுக்காக நன்றி அப்பா, தாழ்வு கிடந்த எண்ணெய் நீ உயர்த்தி வச்சிருக்கீங்களா அப்பா, இந்த எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறீரே. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க காலை நேரத்துல, அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். தேவச்சனமே இப்ப இருக்கிற சூழ்நிலை அல்ல, அதுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதமாய் காத்து இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரே. அது ஒவ்வொன்ற ஆயுசில ஆண்டு துதிக்க ஆரம்பி உங்க வாய்களை திறந்து நல்ல பிரேஸ் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். நீங்க நல்லவரப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீ செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் எண்ணி எண்ணி நாங்க துதிக்கிறோம்ராச்சா, எண்ணி எண்ணி நாங்க துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஆவு செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போது மறவாதே. ஆவு செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போது மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போது மறவாதே. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அப்பா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போது மறவாதே. கண்ணீரோட பார்க்க நன்றி சொல்லலாமா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. கழுகு போல்
புதுப்பிக்கின்றார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போலமையை புதுப்பிக்கிறார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போது மறவாதே. கண்டிப்பா அப்பா பார்த்து சொல்லுகிறாடி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. மறக்கலடாடி, இவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்தீங்க. ஒரு போது மறவாதே. பாடுங்குழி நின்று விடுவிக்கின்றார். இரக்கத்தை முடியாக சூற்றுகிறார். பாடுங்குழி நின்று விடுவிக்கிறார். இரக்கத்தை முடியாக சூற்றுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போது மறவாதே. நினைச்சு அப்பாவுக்கு நன்றி சொல்றோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு போதும் அப்பா, ஒரு போதும் மறவாதே. நீங்க செய்த கூட சொல்லுவீங்களா? என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ரெண்டு கரத்தை அசைத்து சொல்ல முடியுமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும். சொல்லுங்க, எப்படி மறக்க முடியும் நாடி? தாழ்வு நினைத்து எப்படி மறக்க முடியும் நாடி? எங்களை நினைச்சது நீங்க தான்ப்பா. தாழ்வில் கிடக்கும் போது ஒருவரை நினைச்சு பார்க்கலப்பா. அந்த தாழ்வில் நினைத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோமா ஆண்டவரே? நாங்கள் உயர்ந்திருப்பதுடைய கிருபையினால, நாங்கள் மேன்மை அடைந்ததுடைய கிருபையினால இந்த அந்தஸ்தி அப்பாவால் கிடைக்கப்பட்டது. குப்பையில் கடந்த எனக்கு வாழ்வழித்தவர் நீர் தான். இருள கடந்த எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தது நீங்க தான். என் சாம்பலை சிங்காரமை மாற்றினது நீங்க தான். என் புலம்பலை ஆனந்த கழிப்பை மாற்றினவர் நீர். உம்மை துதியாமல் யாரை துதிப்பேன் ராஜா? உம்மை போற்றமை யாரை நான் போற்றுவேன்? ஒரு போது மறவாதே. நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் என்னை துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நீந்தானும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். சத வார்த்தை சொல்லி முடிச்சிடலாமா? நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் என்னை துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. இருக்கல உயர்த்தி என் ஆத்துமாவே
கத்தரை துதி முழு உள்ள தோடே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே கத்தரை துதி முழு உள்ள தோழே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே. நல்ல கைத்தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமே. கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேனாப்பா. என் ஆத்துமை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவருடைய சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் நான் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை ஆராதிப்பேன். Praise God. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலை ஆண்டவரோடு என்ற நிகழ்ச்சியில் நாம் பங்கு பெற்று வருகிறோம். இந்த இன்றைய செய்தியோடு இது 50வது நாள், 49 நாட்கள் இந்த அதிகாலை தியான நிகழ்ச்சி 49 நாட்கள் நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு 50வது நாள். தொடர்ந்து நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யவே நாங்கள் எங்களை அர்ப்பணித்துள்ளோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்தது, பிரயோஜனமாக இருக்கிறது அல்லது இல்லை என்கின்ற பதில் எங்களுக்கு தெரிய வரும் பொழுது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்வதற்கு எங்களுக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்றாலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம், விளையாத இடத்துல விதைக்காமல் இருந்து விடலாம். அதனால் இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை நீங்கள் விரும்புகிறீங்க, இதை நீங்கள் பங்கு பெறுறீங்க என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் இது மிகவும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த வாரம் கிறிஸ்துவின் வாரம் என்று 5 நாட்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த வாரமும் கிறிஸ்துவையே உங்கள் முன்பாக நிறுத்தும்படிக்கு நான் ஏவப்படுகிறேன். இந்த வாரமும் 5 நாட்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை தான் நம்ம பேசணும், அவரை தான் நம்ம முன்வைக்கணும். அதனால் இயேசு கிறிஸ்துவையே இந்த வாரத்திலும் உங்களுக்கு செய்தியாய் கொண்டு வர நான் ஏவப்படுகிறேன். இதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 13:3 வாசிக்கலாம். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனரா அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவை தியானித்து வருகிற இந்த நாட்களில் இன்றைய நாளில் கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவரை வல்லவராக பார்க்க வேண்டும். அவர் பலவீனர் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் இந்த நாட்களில் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை வல்லமை உள்ளவராக அனுபவித்து வருகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பலவீனராகத்தான் காணப்படுகிறார். நாங்கள் இயேசுவைத்தான் நம்புகிறோம், இயேசுவைத்தான் நாங்கள் சார்ந்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை.
எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. நாங்கள் மிகவும் சோர்ந்த நிலையில் காணப்படுகிறோம் என்று நீங்கள் குறிப்பிடுவீர்களானால் அது கிறிஸ்துவின் தவறு அல்ல, உங்களின் தவறு. ஏனென்றால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இயேசுவை அவர் பலவீனராகத்தான் வைத்துள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையில். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் பலவீனமாக இருக்கிறது. அவரை வல்லமையுள்ளவராக நீங்கள் வைத்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான காரியங்கள் நிகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த வசனத்தை நாம் தியானிக்க தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்து பலவீனர் அல்ல, அவர் வல்லவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் வல்லவர் மாத்திரமல்ல, அவர் பெரியவர். ஆகினாலே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பலவீனர் அல்ல. அப்போ பலவீனன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று சொல்லி நாம் கவனிப்போமானால், முதலாவது பலவீனனாலே எந்த பாரத்தையும் சுமக்க முடியாது. ஒரு பெரிய அளவில் ஒரு சுமையை அவன் மேல் வைப்பீர்களானால் அவனால் அதை சுமக்க முடியாது. ஒன்று கீழே போட்டு விடுவான் அல்லது அவன் விழுந்து போவான். அப்போ சுமக்க இயலாதவன் தான் பலவீனன். ஆனால் இயேசு கிறிஸ்து பலவீனர் அல்ல, அவர் வல்லவர் என்று பார்த்தோம். ஏனென்றால் அவர் நம்மை சுமந்து செல்லுகிறவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சங்கீதக்காரன் தன் 55 சங்கீதம் 22 வசனத்தில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போது எல்லா நம்முடைய எல்லா பாரத்தையும் சுமந்து கொள்ளுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவை சுமந்தார் என்றால் அந்த சிலுவையில் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய பாரத்தை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய கவலைகளை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். இத்தனைக்கும் வசன ஆதாரம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். ஆகினால் அவர் சுமக்கிறவர். அப்போ சுமக்கிறவர் யாரென்றால் பலமுள்ளவர், வல்லமை உள்ளவர். ஆகினாலே இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் சுமக்கிறவராயிருக்கிறார். ஆகினால் அவர் பலவீனர் அல்ல. அதே போல ஏசாயா 46:3-4 வசனங்கள் வாசிக்கும் பொழுது தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இதுவரைக்கும் நான் உங்களை அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன். அந்த வசனங்கள்ல இனிமேல். அப்போ அவர் எந்த விதம் சோர்ந்து போகிறவர் அல்ல, நம்மை சுமக்கிறார், நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து கொள்ளுகிறார். ஆகவே அவர் பலவீனர் அல்ல. இரண்டாவது, பலவீனனாலே எதிரியை எதிர்த்து நிற்கவோ வெல்லவோ முடியாது. பலவீனனாலே, பலவீனன் எதிரியை கண்டவுடனே அவன் என்ன செய்வான், மறைந்து கொள்ளுவான் அல்லது ஓடி தப்பித்துக் கொள்ளுவான் அல்லது அவனிடத்தில் அவன் சிக்கிக்கொண்டால் அடிபட்டு தான் சாவான். இதுதான் பலவீனனுடைய நிலைமை. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. சத்ருவை எதிர்த்து நின்றவர், அவன் தலையை நசுக்கினவர். ஆகவே அவர் எதிர்கொள்ளக்கூடாது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் எதிர்த்து நின்று ஜெயிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே அவர் பலவீனர் அல்ல. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். கொலோசையில் வாசிக்கும் பொழுது அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவர் வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் பலவீனன் பயப்படுகிறவன். பலவீனன் தைரியமாக இருக்க மாட்டான். அவன் எதுக்கும் பயப்படுவான். எந்த ஒரு காரியத்தையும் அவனுக்கு சொன்னாக்கா அவனுக்கு பயம்தான் வரும். இதுதான் பயம் உள்ளவன் தான் பலவீனன். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் பயப்படுகிறவர் அல்ல, அவர் தைரியம் உள்ளவர். சிங்கத்தை போல அவர் தைரியம் உள்ளவர். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாய். ராஜா கூட பாருங்க, சவுல் ராஜாவை பற்றி
ஒன்று சாமுவேல் 28:20 வாசிக்கிறோம். அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கியை தரையில் விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியால் அவன் பலவீனனாய் இருந்தான். சவுல் பலவீனனாய் இருந்தான். சவுல் பயந்தான். பாருங்க, பலவீனன் பயப்படுவான் என்பதற்கு சவுல் ராஜா, இத்தனைக்கு ராஜா. அவனே அவன் பலவீனப்படும் பொழுது அவனுக்குள்ளே பயம் வருகிறது. ஆகவே பலவீனன் பயப்படுகிறவன். நான்காவதாக பலவீனன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் பாருங்க, அவன் இயலாமையை உடையவன். ஆகினால் தேவனையும் குறை கூறுவான், மனுஷரையும் குறை கூறுவான். பலவீனனுடைய வார்த்தை எப்படி இருக்கும் பாருங்க, மற்றவர்களை குறை கூறுவதாகவே இருக்கும். இதற்கு ஆதாரமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், 77:7-10 வாசிப்போமானால், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. அப்பொழுது நான் இது என் பலவீனம். இப்படி எல்லாம் நான் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் என்னுடைய பலவீனத்தில் பேசுறதுதான் பார்த்தீங்களா. அப்போ பலவீன வார்த்தைகள் பாருங்க, ஆண்டவரே குறை சொல்லிட்டு இருக்கான், இரக்கம் செய்ய மறந்தாரோ, ஒரு கிருபை அற்று போயிற்றோ, அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேவனை குறை கூறுகிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். இதனுடைய பின்னணி என்ன? இது என் பலவீனம். இப்படி பேசுவது, ஆண்டவரை மட்டுப்படுத்தி பேசுவது பலவீனம். அதே போல மனுஷரையும் பாருங்க குறை கூறுவான். என்ன நம்ம யோவான் சுவிசேஷம் 5 அங்கே பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த வியாதியஸ்தர்களை பார்க்கிறோம். அங்கே என்னன்னா, ஒரு தேவத்தூதனால் திடீர்னு ஒரு தேவத்தை இறங்கி வருவான், குளத்தை கலக்குவான். அந்த குளம் கலக்கப்படும் பொழுது யார் போய் முதலில் அதில் விழுவார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஆனால் அந்த இடத்துல தானே சுகத்துக்காகவே 38 ஒருத்தங்க படுத்து கிடந்தான். 38 அங்கே படுத்து கிடக்கிறான். சுகம் பெறாதவனாக படுத்து கிடக்கிறான். இந்த மனுஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீண்டகால வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை தேடி சென்று, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டான். என்ன சொல்லியிருக்கணும், 38 சுகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கு. ஆமாண்டவரே, நான் சுகத்தை தான் பெற விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், வசனத்தை வாசியுங்கள் பாருங்க. 6 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. பார்த்தீங்களா, அவன் கேட்டிருக்க வேண்டியது, ஆம் ஆண்டவரே சுகத்தை தான் ஆண்டவர் தரன் வந்து கேட்கிறாரு, சுகம்தான் வேணும்னு கேட்டிருக்கணும். அவன் பாருங்க, தான் பலவீனன். அங்கே தேவனை குறை கூறினவன். இங்கே பாருங்க, மனுஷரை என்னை யாரும் தூக்கி கொண்டு போய் விடலை, எனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரலை, நான் கேட்பாரற்று கிடக்கிறேன், நான் ஆதி இல்லாமல் கிடக்கிறேன், நான் திக்கற்று போய் கிடக்கிறேன். அநேகர் வார்த்தை அப்படிதான் பாருங்க. உதவி தேடி வந்தால் கூட அந்த உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அனுபவித்த அந்த கஷ்டங்களையே சொல்லி சொல்லி வசைப்பாடிக்கிட்டு இருப்பான். இது பலவீனம். பலவீனன் குறை சொல்லுகிறவனும் குற்றப்படுத்துகிறவனுமா இருப்பான். கவனிகள், இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு இடத்துல தேவனை குறை சொன்னாரா இல்லை மனுஷனை குறை சொன்னாரா? நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா? இல்லை, தேவனை அவர் கடைசி வரைக்கும் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அதே போல மனுஷனுக்கும் அவர் நன்மை செய்கிறதில் அவர் பின்வாங்கவே இல்லை. துரோகிகள் தான், நன்றி அறியாதவர்கள் தான். அவர் எவ்வளோ நன்மை செய்தார்,
இந்த மனுஷர் நன்றியாத அறியாதவர்களும் துரோகிகளுமா இருக்கிறார்களே என்று ஒரு நாளும் ஆண்டவர் குறை கூறினதே கிடையாது. இதாங்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதற்கு சான்று. ஐந்தாவதாக நாம் பார்ப்போமானால், பலவீனனால ஒருவரோடு நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. இப்போ தனியா நம்ம ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் போறோம், ஒருவேளை வாகனம் வசதிகள் இல்லை, கால்நடையாக நடந்து தான் போகணும், அப்படி என்கிற பட்சத்தில் நமக்கு துணையாக நாம ஒருவரை விரும்பி என் கூட வரீங்களா, என் இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட அழைச்சிட்டு போறவர் கொஞ்சம் பலசாலியாக இருந்தாக்கா உங்களுக்கு ஈக்குவலாக நடந்து வருவார். நீங்கள் பலவீனமான ஒரு ஆளை நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா உங்கள் பிரயாணம் தடைப்படும். கொஞ்சம் தூரம் நடப்பார், அதுக்கு மேலே அவரால் முடியாது. அம்மா என்னால் முடியாதுமா, அப்பா என்னால் முடியாதுப்பா. உங்கள் பிரயாணத்துக்கு அவர் இடையூறாகத்தான் காணப்படுவார். நீண்ட தூரம் அந்த பலவீனனோடு கூட நீங்கள் பயணிக்கவே முடியாது. ஆனால் நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் என்றைக்கு நமக்குள்ளே வந்தாரோ அன்றையிலிருந்து நித்தியம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மோடு டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். நாமே சோர்ந்து போனாலும் அவர் சோர்ந்து போக மாட்டார். தட்டி கொடுத்து வா மகனே வா மகளே, ஒன்று நம்ம ரொம்ப தூரம் இல்லை, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, வா 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 அப்படின்னு ரொம்ப பாருங்கள் அன்பாக பேசி அழகாக நம்மை அழைத்து கொண்டு போவார். அதைத்தான் நம்ம ஓசியாவில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஓசியா 2:14. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி பாருங்க. அதான் பாருங்க, வனாந்தரம் என்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட பாருங்க அன்பாய் பேசி பட்சமாய் பேசி நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஆகவே நற்பார்களே, கடைசி வரைக்கும் நம்மோடு வருகிறவர், கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மற்றவங்க எல்லாம் பாதியிலே நின்று போவாது, பலவீனனால டிராவல் பண்ண முடியாது. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் பாருங்க, அமெரிக்கர் வந்து சிக்லாகில தாவீதனுடைய பாருங்க அவருடைய எல்லா உடைமைகளையும் அவருடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷனும் வந்து பார்க்கும் பொழுது வீடுகள் எல்லாம் சாம்பலாகி கிடந்தன. அவன் பாருங்க மனைவி இல்லை, பிள்ளைகளை காணும், வீடை காணும், பொருட்களை காணும், இதெல்லாம் பார்த்தோடனே ஒருவராலும் தாங்க முடியல, எல்லாரும் அழுகிறார்கள். தங்கள் பலன் தங்களை விட்டு போகிற அளவுக்கு அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்படி அழுது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் போய் முறையிட்டு, ஆண்டவரே நான் அமெரிக்கரை பின்தொடர்ந்து போகட்டுமா, நான் என் மனைவி பிள்ளைகள் என் உடைமைகள் எல்லாம் நான் திருப்பிக் கொள்வேனான்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், போ என்று சொன்னார், நீ போ என்று சொன்னார். ஆகவே அவனோடு கூட 600 பேர், அவனுடைய உடன் இருந்தவர்கள் 600 பேராக பாருங்க யுத்தம் பண்ண போகிறாங்க. அமெரிக்கரோடு கூட யுத்தம் பண்ண போகிறாங்க, தங்கள் இழந்ததையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்காக. இப்படி போகிற வழியில் பேசோர் ஆறு என்கிற ஒரு இடம் வரும்பொழுது 200 பேர், இனி எங்களால் உங்களோடு கூட பயணிக்க முடியாது, எங்களால் முடியாது என்று சொல்லி அவர்கள் பாதியிலே நின்று விட்டார்கள். அதுக்கு காரணம் பலவீனம். மற்ற 400 பேர் போனார்கள், 200 பேர் அப்படியே நின்று விட்டார்கள். பாருங்க பாதியிலே கழுத்தறுக்கிற ஆட்கள், இந்த மாதிரி ஆட்களை நம்பி போனால் எங்கே எந்த காரியத்தை நாம் சாதிப்பது, எந்த காரியத்தை நாம் வெற்றி கொள்வது? இப்படி தான் நீங்கள் மனுஷரை நம்பி நீங்கள் டிராவல் பண்ணவே முடியாது, பாதியிலே உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி நீங்கள் பயணம் போகலாம், அவர்களோடு கூட கடைசி வரைக்கும் வருவார். நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆகினால் 5 காரியங்களை நாம் பார்த்தோம். கவனிங்கள், பலவீனம்
கர்த்தர் பலவீனர் அல்ல என்பதற்கு இந்த ஐந்து காரியங்களும் நமக்கு ஆதாரமாய் காணப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்து பலவீனர் அல்ல, அவர் வல்லவர். கிறிஸ்து வல்லவர் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் வாசித்தோம். அவர் எவைகளிலே வல்லவர் என்று நாம் கேட்போமானால் அதற்கு ஒரு நான்கு காரியங்களை குறிப்பிடலாம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி வல்லமையுள்ளவராக இருந்தார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எவைகளிலே வல்லவர், தேவன் வல்லவர் என்று சொல்லி நாம் நிறைய பார்க்கலாம். நிறைய காரியங்கள் தேவன் தேவன் என்று வரும். அதனால் கிறிஸ்துவை மாத்திரம் குறிப்பிடும்படி இந்த நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். அவ்வளோதான். தேவன் என்று வரும்பொழுது அவரை நாம் இணைத்து தான் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே கிறிஸ்து டைரக்டா கிறிஸ்து எதிரே வல்லவர் என்பதற்கு ஒரு நான்கு காரியங்களை குறிப்பிட வேண்டுமானால், முதலாவது அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர். சிலர் வாக்கிலே மாத்திரம் வல்லவர்களாக இருப்பார்கள், பேச்சில் வல்லவர்களாக இருப்பாங்க, செயலில் அவர்களை பார்க்க முடியாது. சொல்லிலும் செயலிலும் வல்லமையுள்ள ஒருவர் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நல்ல கவனிங்க, மனுஷனை பார்க்கும் பொழுது சொல்லில் வல்லவர்களாக இருப்பார்கள், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அப்படி அப்படி இப்படி என்று சொல்லி ரொம்ப பாருங்க, வார்த்தையில் ரொம்ப அழகாக பேசுவாங்க, ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது, ஜீரோ. அவங்க சொன்னதில் ஒரு 5-10% கூட அவங்களால செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, இவைகளை சொன்னேன் இவைகளை செய்வேன் என்று தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் அதிகமாக வாசிக்கிறோம். ஆகினால் அவர் சொல்லிலும் செயலிலும் வல்லவர் என்பதை நாம் மறுக்கவே கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணின போது பாருங்கள் அந்த ஜனங்கள் என்னவென்று குறிப்பிட்டார்கள். மத்திய சுவிசேஷம் 13:53-54. இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? பார்த்தீங்களா, ஞானமும் அவருடைய வார்த்தை வாக்கிலே அவர் வல்லமுள்ளவர் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? ஆம், இயேசு கிறிஸ்து வாக்கிலும் செயலிலும் அவர் வல்லவராய் இருந்தார் என்று இங்கே மக்கள் அவரை பாருங்க, அங்கே கூடி வந்த ஜனங்கள் இப்படி சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாவதாக. அதே போல 22 மத்தேயு 33 நான் வாசிக்கும் போது, ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 22 மத்தேயு 22:34 அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு பாருங்க, சதுசேயர் வந்து என்ன செய்தார்கள், இயேசுவிடத்தில் சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அவளுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், அதுக்கு பிறகு அவங்களால வேறு கேள்விகளை கேட்பதற்கு அவர்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதுலதான் சதுசேயரை வாயடைத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே போல 46 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஆண்டவர் வார்த்தையில வல்லமை உள்ளவராக இருந்தபடினாலே எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாததாக காணப்பட்டது. பாருங்க, அப்போ வாக்கியர் வல்லவர் என்பதை இங்கே பரிசெயெல்லாம் பாருங்க, பெரிய பண்டிதர்கள், வேத அறிஞர்கள் கேள்விகளை கேட்டு அப்படியே பாருங்க வீழ்த்தக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவங்களையே பாருங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார், அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது. கர்த்தர் சோத்திரம். அதே போல் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசியுங்கள்.
இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை, பேதுரு பிரசங்கிக்கிறார், நசரேனாகிய இயேசுவை கொண்டு, இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே, தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், பலத்த செய்கைகளையும், அற்புதங்களையும், அற்புதங்களையும், அடையாளங்களையும், அடையாளங்களையும் நடப்பித்து, நடப்பித்து அவைகளினாலே, அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார், அவரை உங்களிடத்தில் வெளிப்படுத்தினார் பலத்த செய்கைகளாலே. அவரை போல செய்ய ஒருவரால முடியாது. அவர் செய்தது போல முதல் அற்புதமே அறிவு கட்டாத அற்புதம், தண்ணீரை திராட்சை ரசமாக்கி. நல்லா கவனிங்க, எத்தனை பிணியாளிகளை சுகமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். 5,000 பேர் சாப்பிட திருப்தி அடைஞ்சாங்க. மீதியான 12 கூட, மீதியான துணிக்க 12 கூட இருந்தது. நல்லா கவனிங்க, எவ்வளவு அற்புதங்கள் அவர் போல செய்கை, அவருடைய வல்லமையான செய்கைகள். ஆகவே அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர். இன்றைக்கும் அன்று செய்தது போலவே இன்றைக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எதிலே வல்லவர் என்று நான் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கலாம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று, அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை, அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள, அவர் கடைசி வருகை வரையிலும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அப்பதான் நம்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எவைகளை? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நம்முடைய கிரியைகளை, நம்முடைய விருப்பங்களை, நமக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். நம்முடைய ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கலாம், நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு வைக்கலாம். நீங்கள் யா எதை நீங்கள் ஆண்டுடைய கரத்தில், இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக் கொடுத்தாலும் அவர் காத்து கொள்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே இரண்டாவது, அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காத்து கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் ஒருபோதும் இழந்து போக மாட்டார். அவர் ஒன்றையும் ஒருவரையும் அவர் இழக்கவே மாட்டார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பிசாசு அவரை சோதித்தான், மனுஷர்கள் அவரை சோதித்தார்கள். அவருக்கு அநேக சோதனைகள் வந்தது. எல்லா சோதனைகளையும் அவர் தாங்கி அவைகளை முறியடித்தார். அவர் ஜெயம் பெற்றார். சோதனையிலே அவர் ஜெயம் பெற்றார். ஆகினாலே தான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நாட்கள், நமக்கும் எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரவங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் மனுஷரை நாடி உதவி பெற வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதான். ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலேயும், நம்முடைய ஆபத்திலே, நம்முடைய வியாதியிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நம் கைவிடப்பட்ட நிலைகளிலே அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் கரம் கொண்டு தூக்கி விடுவார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. பேதுரு கடலிலே அமிழும் பொழுது எந்த மனுஷன் வந்து அவனை தூக்கி எடுத்தான்? ஆண்டவரே ரட்சீம் என்று அவன் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் உடனே வந்து அவனுடைய கரங்களை, அவ்வளவு வேகமாக அவன் அமிழ்வதற்கு முன்னதாக அவன் கரங்களை பிடித்து தூக்கிவிட அவ்வளவு அப்படியே கூட ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார். அதாங்க அவருடைய காலத்தில் இருக்கிறதான பாருங்க வல்லமை. ஆகவே அவர் உதவி செய்வதற்கு, நீ மனுஷன் நாடி நாடி போன, அவன் பல தடவை அவனை வரவழைச்சு ஒரு இடத்துல கரியை பூசி தான் அனுப்போம், உனக்கு உதவி செய்ய மாட்டான். கர்த்தரை பாதத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களால், அது என்ன காரியமானாலும் சரி, உங்களுக்கு எதிரான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரே உங்களுக்கு உதவி செய்வார்.
உன்னை தப்புவிப்பார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆகினாலே மூன்றாவது, உதவி செய்வதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். கடைசியாக எபிரேயர் 7:25 வாசிக்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, வேண்டுதல் செய்யும்படிக்கு, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியால், அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். முற்றும் முடிய ரட்சிக்க அப்படின்னா இது கடைசி ரட்சிப்பு, நித்தியத்தில் நம்மை சேர்க்கும்படியான ரட்சிப்பு அது. முற்றுமுடிய இடையில எந்த காரியங்கள் வந்தாலும் அவரே முன்னின்று அவர் என்ன செய்வார், நம்மை மீட்டு ரட்சித்து நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆகினாலே அவர் ஒருவர் தாங்க முற்றும் முடிய ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்படி 4 காரியங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வல்லவர் என்று நாம் கேட்டோம். அவர் பலவீனர் அல்ல என்பதற்கு ஒரு 5 காரியங்களை குறிப்பிட்டேன். பலவீனன் பாரத்தை சுமக்க மாட்டான், எதிரியை எதிர்த்து நின்று வெல்ல மாட்டான், அவன் பயப்படுவான், தேவனையும் மனுஷனையும் குறை சொல்லுவான், நீண்ட தூரம் ஒருவரோடு கூட பயணிக்க மாட்டான், பலவீனன். ஆனால் இவை எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட அவர் வல்லவராக இருக்கிறபடினாலே அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர், ஒப்புவித்ததை காத்து கொள்ள வல்லவர், உதவி செய்வதற்கு வல்லவர், முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு அவர் வல்லவர். கட்டின இப்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நாளிலே கூட கேட்ட சத்தியத்தின்படி கிறிஸ்து எங்களிடத்தில் பலவீனர் அல்ல, வல்லவர் என்று நாங்கள் ஆண்டவரே தியானித்தோம். ஆம் ராஜா, அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் படுகிற கஷ்டங்களின் போது, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, என்னை ஏன் கைவிட்டீர் என்றெல்லாம் ஆண்டவரை குறை கூறுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தாவே, நீர் வல்லமையுள்ளவர், ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. எங்களை ஏற்ற காலத்தில் எங்களுக்கு சகாயம் செய்யவும், ஏற்ற காலத்தில் எங்களை தப்புவித்து ரட்சிக்கவும், எங்களை கடைசி வரை காப்பாற்றி கரை சேர்க்கவும் நீர் வல்லவராக இருக்கிறபடினாலே உடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் தொடர்ந்து உமோடு என்றென்றும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. சத்தியத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.